ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்குண்டான தேர்வுகள் முடிவுற்றது. தற்சமயம் அவர்களுடைய கட் ஆஃப் என்னவாக இருக்கும், ஸோ என்ன மார்க் எடுத்தால் அவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் உள்ளது, ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் எல்லாமே நடத்தி முடித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ஈஸியாகவும் ஒரு பேட்ச் வந்து கஷ்டமாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேட்ச் எக்ஸாம் எழுதுங்களுக்கு மட்டும் நார்மல் செஷன் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க செலெக்ஷன் ப்ராசஸே பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நான் முன்னாடியே நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டை விட கட் ஆஃப் அதிகமாக ஏறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சென்ற டைம் பிஜிடிஆர்பி 2019 ஒரு 78லேருந்து 85 வரைக்கும் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே 100% போஸ்டிங் கிடச்சிருச்சு. ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 10 மதிப்பெண்கள் ஏறும், ஓகேங்களா. ஸோ ஒரு சில கம்யூனிட்டி வைஸாக பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் ஏறும், ஒரு சில ஓசி அந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஒரு 10 மதிப்பெண்கள் ஏறுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. ஒரு 90 மதிப்பெண் எடுத்தால் தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வேகன்சிஸே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேஜரில் 60லேருந்து 70 மார்க் அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க, 1/3 அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஆனால் எஜுகேஷன் மற்றும் சைக்காலஜி அந்த டிபார்ட்மெண்ட் அந்த செக்ஷனில் கேட்ட கேள்வி எல்லாமே ரொம்ப டஃப்பானது. இதில் அவங்களால பாதிக்கு பாதி கூட எடுக்க முடியல. அதனால தான் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலான கட் ஆஃபாக நம்ம இப்போ பார்த்தலாம். ஸோ இது வந்து ஓசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்ச கட் ஆஃபே இந்த ஆண்டு வரப்போகுது 105லேருந்து 120. ஸோ அந்த ரேஞ்சில் அவங்க எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங். ஸோ பிசி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 95. ஸோ 90 எடுத்தால் கூட அவங்களுக்கு போஸ்டிங் வந்துடும், ஒரு 5 மதிப்பெண் கூட பிற குறைய வாய்ந்தாலே வரும். 105 வரைக்கும் இருந்தாலே அவங்களுக்கு போஸ்டிங். எம்பிசி இருந்தால் 93 90லேருந்தே அவங்களுக்கு கிடச்சிரும். 93 to 102 வரைக்கும் இருந்தாலே அவங்களுக்கு கிடச்சிரும், 105 வரைக்கும் வச்சுக்கலாம். அதே எஸ்சி எஸ்டி மற்றும் எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஸோ 85லேருந்து 90 92 வரைக்கும் இருந்தாலே கண்டிப்பாக அவங்களுக்கு போஸ்டிங். ஸோ அதுலேயும் போஸ்டிங் கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அதுலேயும் அவங்க லிமிட்டேஷன் வைக்கலாம். ஒரு 92 வரைக்கும் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 85 ஸோ 80லேருந்தே கூட அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். எஸ்டிக்கு அந்த மாதிரி கேட்டகரிக்கு எஸ்சிஏ அந்த மாதிரி கேட்டகரிக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். 80 மதிப்பெண் அவங்க எடுத்தாலே இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ இதுதான் பிஜிடிஆர்பியோடைய இந்த 2022 ஒரு கருத்து, தோராயமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப். ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.